வணக்கம். நான் மியூசிக் டைரக்டர் அருள் தேவ். இந்த கத்துக்குட்டி படம் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சது வந்து நான் ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகான விஷயங்களை வந்து ரொம்ப காமெடி கலந்து மக்களுக்கு இன்றைக்கி என்ன சுச்சுவேஷனுக்கு தேவையோ அதை ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் நானும் ஒரு பங்காக இருக்கேன்றது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு அளித்து கொடுத்த டைரக்டர் சரவணன் அவர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். திஸ் இஸ் சுஷ்டி டாங்கே அண்ட் டுடே வி ஹவ் டன் அ பிரஸ் மீட் ஆஃப் கத்துக்குட்டி அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி தட் திஸ் மூவி இஸ் ரிலீஸிங் ப்ரிட்டி சூன் அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த படத்தோட தட் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு அண்ட் சரவணா சருக்கு பெரிய நன்றி சொல்லணும். இட் கிவன் மீ அ பியூட்டிஃபுல் கேரக்டர் அண்ட் மோஸ்ட் ஆஃப் மை டேடி வில் பி வெரி ஹாப்பி தட் நான் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் கொஞ்சம் வீக்ஸ் முன்னாடி இந்த படம் பார்த்தேன் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கத்துக்குட்டி படத்தோட இயக்குனர் இரா சரவணன். அமீர் சார் சசி சாரோட சிசிய பிள்ளை. அந்த ரெண்டு பேருமே சினிமாவில் எவ்வளோ பெரிய சாதனைகளை எவ்வளோ நேர்த்தியாக பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவரோட சிசிய பிள்ளையா அவங்க மரியாதையை காப்பாற்றுற அளவுக்கு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன். நரேன் ஹீரோவாக பண்ணியிருக்கார். சூரி சார் வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிற காமெடினா அந்த படத்தில் பெரிய ரோல் பண்ணியிருக்கார். படம் முழுக்க ட்ராவல் பண்ணியிருக்கார். சிருஷ்டி டாங்கி ஹீரோயினியாக பண்ணியிருக்காங்க. 100% காமெடி படமாக ரெடியாகி இருக்கிற கத்துக்குட்டியில் இன்றைய வாழ்வியலுக்கு தேவையான இன்றைய தலைமுறைக்கு தேவையான நல்ல விஷயங்களை வலியுறுத்தவும் நான் தவறலை. அதாவது அது போதனையாவோ போரடிக்கிற விதமாகவோ இல்லாமல் வாழ்க்கையோட கலந்த அதாவது எல்லா வித ஜனரஞ்சக விஷயங்களோடவே கலந்து நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது இவ்வளோ பெரிய உடம்புல வியாதி வர்றப்போ ஒரு சின்ன இடத்துல இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி படம் முழுக்க காமெடியாக இருந்தாலும் தேவையான இடத்துல இன்றைய தலைமுறைக்கான நல்ல விஷயங்களை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். அக்டோபர் 1 படம் ரிலீஸ் ஆகுது. நான் நிறைய படங்கள் தயாரிச்சிருக்கேன். தயாரிப்பில் ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். திடீர்னு சரவணன் சார் வந்து என்னை கூப்பிட்டாரு. வந்து பார்த்துட்டு, சார் எங்கள் படத்தில் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, என்னை யாருன்னு தெரியுமா அப்படின்னா. ஆமாம், இல்லை பாரதராஜா நினச்சி கேட்குறீங்களா அப்படின்னே. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் ஜெயராஜன் எனக்கு தெரிஞ்சுதான் கேட்குறேன் அப்படின்னாரு. சார் எனக்கு நடிக்கவே தெரியாது சார் அப்படின்னே. இல்லை சார் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னாரு. என்னடா பம்பா போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டசன் இந்த மாதிரி, இல்லை சார் வேண்டாம் எனக்கு இதுக்கும் சம்மந்தமில்லாத ஒரு தொழிலாக இருக்குது அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கதையை சொன்னார். கதை சொன்னது எனக்கு ரொம்ப விருப்பமாக போச்சு. சரி எப்படியாவது இந்த படத்தில் நடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆதங்கம் வந்துச்சு. நான் பிரதரை போய் கன்சல்ட் பண்ணேன். அவர் சொன்னார், ஏடா நல்லா நடிக்க வேண்டியது தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னாரு. சரி நான் அதன்படி நடிச்சிருக்கேன். ரொம்ப நல்ல கதாபாத்திரம், ரொம்ப பெரிய கதாபாத்திரத்தை எப்படி இவர் தைரியமாக எனக்கு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் பண்ண வேண்டிய கேரக்டர், அதை எனக்கு கொடுத்ததே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட பேர் சந்தோஷ் ஸ்ரீராம். நான் கத்துக்குட்டி படத்தோட ஒளிப்பதிவாளர். கத்துக்குட்டி படம் ஒரு நகைச்சுவையான குடும்ப படம். வெறும் நகைச்சுவைங்கிறதுனால ஏதோ காமெடியான ஒரு நாடகம் மாதிரி இல்லாமல் ஒரு நம்ம மனசை தொடுற விஷயங்கள் படத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் நடக்கிற கதை இது. தஞ்சை நிலப்பரப்பை காட்டுங்கிறதுக்காக அங்கே இருக்கிற வயல்வெளிகள், குளம், ஆறு, கோயில், அங்கே இருக்கிற ஒரு இயற்கையான விஷயங்களெல்லாம் படத்தில் கொண்டு வந்திருக்கோம். இரா சரவணன் சார் வந்து கதை சொல்லும்போது அவ்வளோ சுவாரஸ்யமாக சொன்னார். அதை எடுக்கும்போது நாங்கள் நிறைய மெனக்கெட்டு எடுத்தோம். படம் இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை பார்த்தா நிச்சயம் உங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும். தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றியும் இந்த படத்தில் பேசியிருக்கோம். வணக்கம், நரேன் பேசுகிறேன். முகமூடிக்கு அப்புறம் என்னோடய அடுத்த ரிலீஸ் வந்து கத்துக்குட்டி. ஆக்சுவலி முகமூடிக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. ஏன்னா முகமூடிக்கு அப்புறம் வந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப ரகட்டான கேரக்டர்ஸ். சிலதெல்லாம் வந்து நெகட்டிவ் ரோல் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் மாற்றி டோட்டல் இமேஜ் மேக் ஓவர் பண்ணோம். இமேஜ் மாற்றி நம்ம நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணி, நல்ல கதைக்காக வெயிட் பண்ணி கிடச்ச படம் தான் கத்துக்குட்டி. ஸோ இயக்குனர் வந்து இரா சரவணன், ஃபஸ்ட் டைம் டைரக்டர். அவர் கதை சொல்லும்போதே ஃபஸ்ட்டு 20-25 மினிட்ஸுக்குள்ளே நான் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இதுதான் என்னோடய அடுத்த படம். ஏன்னா இது வரைக்கும் ஹியூமர் பேஸ்டான சப்ஜெக்ட் யாருமே சொன்னதில்லை. அண்ட் பேஸ் தஞ்சாவூர் பேக்ட்ராப், ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமத்து படம். கேரக்டர் கூட ரொம்ப அறிவழகன் கேரக்டர் பேர். ஒரு எம்எஸ்சி கோல்டு மெடலிஸ்ட், ஆனால் மண்ணை நேசிக்கிற ஒரு பையன், விவசாயத்துக்காக போராடுற ஒரு பையன். ஸோ படம் ஃபுல்லாக ஹியூமராக இருந்தால் கூட இந்த படம் மூலமாக இந்த டைரக்டர் வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல வர்றாரு. ஸோ நல்ல விஷயம் வந்து ஹியூமர் பேஸ்ட்
பண்ணி அவர் சொல்கிறார். ஸோ அவர் கூட இந்த படத்தில் வந்து கேமராமேன் வந்து சந்தோஷ், அவரும் புதுசாக இருக்கார். ப்ரொடியூசர்ஸ், புது ப்ரொடியூசர்ஸ் அன்வர் கபீர், ராம்குமார், முருகன், இவங்கெல்லாம் புதுசு. கிட்டத்தட்ட எனக்கு வந்து சித்திரம் பேசுடி பண்ணுற ஒரு ஃபீல் இருந்துச்சு, ஏன்னா எல்லாருமே புது டீம். படத்தோட ஹீரோயின் வந்து சிருஷ்டி தாங்கே, நார்த் இந்தியன், ஆனால் வந்து கரெக்டாக தமிழ்நாடு பொண்ணு மாதிரியே இருப்பான் படத்தில். அண்ட் எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக இந்த படத்தில் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹியூமர் சீன்ஸ் வந்து சூரிய கூட இருக்கேன், அது வந்து எனக்கு ரொம்ப ப்ளஸ். ஏன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, அவர் ரொம்ப அசால்ட்டாக ஹியூமர் ரொம்ப ரொம்ப ஹியூமர் அசால்ட்டாக பண்ணும்போது நான் வந்து அதை கவனித்து ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து, இல்லாட்டி ஸ்ட்ரெயின் எடுத்து ஆனால் வந்து ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடாது ஹியூமரில். ஸோ எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நிச்சயமாக என்னுடைய படங்கள்லாம் பார்த்து ரசித்த ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கணும். அக்டோபர் 1st ரிலீஸ் ஆகும் போது கத்துக்குட்டி படத்தை பாருங்கள். தேங்க்யூ.